பிக்பாஸோட இன்றைக்கி எபிசோடுக்கான தேடு ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க இதில் என்ன மாதிரி விஷயம் நடந்து பார்த்திங்கன்னா நாம் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஆல்ரெடி வெளியான ரெண்டு ப்ரோமோ தொடர்ந்து இப்போ தேடு ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கோட கண்டினியூ தான் காமிக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சமயத்தை மற்றும் சனம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க சனம் தான் நம்ம சமீபத்தை கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க என்ன கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க நான் தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சமீதாராக சொல்கிறாங்க அதுக்கு அவங்க நான் பயப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்று விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் பேசுகிறது தான் கல்லூரியாக கல்லுச்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுறாங்க இவங்க அப்படி சொன்ன உடனே நம்ம சனம் ரொம்ப கோவம் ஆகிட்டு நாங்கள் கல்லுச்சில் இல்லை உங்கள் மைண்ட் செட்டில் தான் அப்படி இருக்குது அதனால தான் உங்கள் வாய் வாயிலேருந்து அந்த வார்த்தை வருது அப்படி மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சனம் முன்னூறு கொஸ்டின் கேட்குறாங்க அதை பார்த்தீங்கன்னா நம்ம சமயத்தை கேப்டனாக இருக்கப்போ அவங்களும் வேற ஒருத்தவங்களுக்கு பேச்சு கேட்டு தான் அவங்க கேப்டன் சீப்பை நடந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம சமயத்தை சொல்கிறாங்க இல்லையே அப்படிலாம் இல்லையே நான் கேப்டன் எல்லாம் சில பேருக்கு பிடிக்கல அதனால தான் பலரும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கேட்குறாங்க சனம் செட்டி கேட்குறாங்க யார் அப்படி சொன்னது அவங்க யார் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது சமயத்தை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது அவங்கெல்லாம் வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுறாங்க இவங்க இப்படி சொல்லும்போது நம்ம ஆரியதை க்ளோஸ் அப்படி காமிக்கிறாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆரியதை குத்திக்காது பேசாமல் தெரிய வருது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்க ஆரியதான் கம்ப்ளைண்ட் பண்ணி ஸோ இதுலையும் பார்த்திங்கன்னா இவங்க ஆரிய எழுத்து பேசுற மாதிரி தெரிய வருது ஸோ சயுத்த பார்த்திங்கன்னா பிக்பாஸ் யூட்ருக்குள்ள ஒரு நல்ல கண்டிஷன் தான் உள்ளே வந்தாங்க ஆனால் இப்போ வர வர பார்த்திங்கன்னா அவங்களோட டாக்ஸ் எல்லாம் வேற மாதிரி போயிட்டு தான் சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ சனம் சட்டியை கூட கழுதுன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி நம்ம அனைத்து கூட சண்டை போடும் போது அவங்களுக்கு கழிச்சு தெரியலன்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரிக்கு வளர்ப்பு சரியில்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஏன்னா பிக் பாஸில் அவங்க தான் ஒரு பெரிய பாத்தியில் இருக்க மாதிரியும் மற்றவங்களை தாழ்த்தி பேசுகிற மாதிரி சில விஷயங்கள் இப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி பேசுனது பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கிழக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிச்சிருங்க அந்த பிக் பாஸ் இந்த டாஸ்க்கு வேலுனே கொடுத்துருக்க தெரிய வருது ஏன்னா அந்த டாஸ்கில் தான் நிறைய சண்டைகள் நடக்கும் தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் பல கண்டன்கள் வரும் தெரிய வருது ஏன்னா ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா பாலாஜி இவங்க ரெண்டு பேர் யோசிக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை கரெக்டாக பாலாஜி எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருப்பார் அதை தான் கேட்குறாங்க அதுக்கு அவர் படார்னு அந்த பதில் சொல்லிடுறாரு செகண்ட் ப்ரோமில் பார்த்தீங்கன்னா அவங்க கேபி மற்றும் பாலாஜி இவங்களுக்குள்ள சண்டை நடக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாலாஜி வந்து நம்ம கேபி பேர் சொல்லிடுவாங்க அதனால் அவங்க டென்ஷன் ஆகிருப்பாங்க போல் அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்க வரையும் தெரியாது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி அர்ச்சனா கேபி இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையுமே நம்ம சமயத்தை மற்றும் நம்ம சனம் இவங்களுக்குள்ள சில பிரச்சனை நடக்கும் கம்பேங்க தெரியாது ஸோ இது எல்லாமே நம்ம இன்றைக்கி டெலிகாஸ் ஆகிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற ஹவுஸ் மிச்சம் என்ன கொச்சிங் கேட்குறாங்க அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை போகிறது எல்லாமே நாம இன்னைக்கு டெலிவுசாரை எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க்கு பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு கண்டினியூ நடக்கும் ஏன்னா ரெண்டு டீம் பிரிக்கப்பட்டிருந்தனால ஒவ்வொரு டீம் மாறி மாறி இந்த டாஸ்க் நடக்கும் தெரிய வருது இது எல்லாத்துலேயும் இவங்க என்ன மாதிரி கொச்சிங் கேட்டுக்கிறாங்க என்ன பிரச்சனைகளும் போகுதுங்கிறத நம்ம டெலுகி சார் எப்பிசோட பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வார வெக்ஷனில் நம்ம அனைத்து அந்த பாசை வாங்கிட்டு நம்ம சமயத்தாவை நாமினேட் பண்ணிக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா ஏழு பேர் இதில் நாமினேஷன் லிஸ்டில் இருக்காங்க இதுலேருந்து யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும் யார் பாஸ் விட்டுக்கணும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யாரு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை கிழக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிச்சிருங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நேற்று ஏபிஸ் பாலாஜி மற்றும் ஆர் இவங்களுக்குள்ள சில பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இதுல நீங்க பாலாஜி சப்போர்ட் பண்றீங்களா இல்லை ஆரிக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறது கிழக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் தெரிவிச்சிருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸில் தேடு வயல் காலியன்றிய யார் வரப்போறாங்க எதிர்பார்ப்போம் இப்போ மக்கள் மத்தியில் அதிகமாக இருந்துட்டு வருது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பகல் நிலை சிறையில் நடிச்சால் அசீம் வர சில தகவல்கள் அதிகமாக பேசப்பட்ட நிலையில் இன்னையோட டே ஃபிஃப்டீன் கடந்த இன்னைக்கும் அசிம் வராத நிலையில் நிலையில் ஃபேன்ஸ் எல்லாமே ஏமாத்தில் இருக்காங்க ஒரு வேலை இன்னொரு வாரங்களில் அவர் வருவான்னு தெரிய வருது அவர் வந்தார்னா பிக் பாஸில் பல கண்டன்கள் வரும்னு தெரிய வருதுங்க ஸோ அது எல்லாமே நாம் இன்னொரு வாரங்களில் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டமும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்